தோரத்துலேருந்து பார்க்கும்போது இருக்கிற தென்னை அனைத்துமே வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரோ தீ வச்சு கொளுத்துன மாதிரி அத்தனையுமே காஞ்சு கிடந்ததுங்க. சரி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டு நான் பக்கத்தில் போய் நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அந்த தோப்பில் அந்த தென்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருந்தலை புழு தாக்குதல் வந்து முற்றிலுமாக வந்து அந்த தோப்பவே வந்து காலி பண்ணிடுச்சு. இது எப்படி பரவுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாங்க. பட்டாம்பூச்சின்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து அந்துப்பூச்சின்னு சொன்னால் சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். பட்டாம்பூச்சின்னு சொல்லலாம், அந்துப்பூச்சின்னு சொல்லலாம், இல்லை ஆங்கிலத்தில் வந்து மோத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டாம்பூச்சி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து தென்னை ஓலை இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த தென்னை ஓலையில் உட் சைடில் போய் முட்டை வச்சிடும். இப்படி முட்டை வச்சிருச்சு அப்படின்னா இந்த முட்டை வந்து பொறிச்சு புழுவாக மாறி அந்த புழு என்ன பண்ணு அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிற பச்சையத்தை அனைத்தையுமே வந்து சுரண்டியே சாப்பிட்ருதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த கீழே இருக்கிற பச்சையத்தை சுரண்டி சாப்பிட்றது. சுரண்டி சாப்பிட்டோன்னே இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இந்த இலை வந்து காஞ்சி போயிடும்.